நீ ஜெயிச்சா உன்னை பாராட்டுறவங்களை விட நீ தோக்குறத பார்க்க வெயிட் பண்றவங்க தான் அதிகம். யார பார்த்தும் பயப்படாத, உன் இலக்க பார்த்து மட்டும் ஓடு. வணக்கம், என் பேர் வெண்ணிலா. நான் ஆர்விஐ ஆரி ஆன்லைன் கிளாஸோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து ரொம்ப நாளாக ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறையா பக்கம் விசாரிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து பெருசாக ஃபீஸ் எங்கேயும் அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோடய சிஸ்டர் தான் வந்துட்டு ஆர்விஐ கிளாஸ் பற்றி சஜஸ்ட் பண்ணி மேமோட நம்பரும் கொடுத்தாங்க. நான் வந்து மேம் கிட்டே பேசிவிட்டு அப்போ பேசும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. நம்ம ஆன்லைனில் கற்றுக்கிட்டால் அவங்க எப்படி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் எப்படி வந்து அதை சொல்லுவாங்க அப்படின்ற நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மேம் கிட்டே பேசும்போது மேம் சொன்னாங்க, நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், வந்து எப்படி கால் பண்ணியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு தோணுச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் நான் வந்து கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஈஸியாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்னாலும் நான் மேம் கிட்டே கேட்டால் அவங்க வந்து எனக்கு அக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி அப்படியே நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிச்சு, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து செகண்ட் ப்ராஜெக்ட்டு. செகண்ட் ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணி மேம் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. வந்து இப்போ அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் இமேஜ் பண்ணும்போது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, இது இவ்வளோ பெரிய இமேஜாக இருக்குது, இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேம் வந்து எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மேம் வந்து சொன்னாங்க, நீ இது இது மாதிரி தான் வரும், நீங்கள் எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஆர்மி.